தருமபுரி மாவட்டம் தேவரசம்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான என் சங்கரையா யார் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தெரியுமா என ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதெல்லாம் அவருக்கு இதுல சங்கரையா யாருன்னு தெரியுமா? முதல்ல அவருக்கு சங்கரையா யாருன்னா தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. ஒரு கொடுமை தான் இதெல்லாம். இந்த ஆளுநரை நீக்கலாம் சொல்லுங்க. ஆளுநர் பதவியே தேவையில்லைன்றா எதுக்கு? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரமும் உரிமையும் ஒரு நியமன உறுப்பினர் கட்டி வருது. என்ன ஜனநாயகம் வச்சிருக்கீங்க நீங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன் நான், அப்ப முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் அவருக்கு எப்படி வருது? இத்தனை உறுப்பினருக்கு அவைக்கு இல்லாத மதிப்பு, அவைக்கு இல்லாத உரிமை ஒரு தனி நபருக்கு எப்படி கொடுக்குறீங்க? பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் எல்லாம் நீங்க ஒரு ஆளுநரை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே தானே இருக்கீங்க. அப்புறம் மக்களின் நலன் சார்ந்து, அவருடைய எதிர்காலம் சார்ந்து, பாதுகாப்பு சார்ந்து ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டு அங்கீகரிக்கணும். அதுக்கு தான் இது. ஆன்லைன் உங்களுக்கு சூதாட்டம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு அரசு ஒரு முயற்சி பண்ணி ஒரு திட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்து அது கையெழுத்து போடுறது இல்லை. அப்ப எதுக்கு தான் நீங்க இருக்கீங்க? இப்போ அவருக்கு போய் சங்கரையா யாரு நம்ம பாடமாடத்தை முடியும் சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.